வணக்கம், வெற்றியடைவோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பேட்சுக்கு இன்றைக்கி கொடுத்த தலைப்பு இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்பும் பின்பும். இதுக்கான லிங்க், ஆன்லைன் எக்ஸாமினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு, சிஸ்டர் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி அப்டேட் வருமோனு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சிலர் வந்து, சிஸ்டர் புத்தகத்தை பார்த்தாலே இன்றைக்கி ஏதாவது அப்டேட் வருமோன்னு சொல்லிட்டு பயத்துலேயே நான் படிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நம்ம மக்கள் என்ன அப்படின்னா, அப்டேட் வர வரைக்கும் வேணும் வேணும்னு கேட்டுட்ருப்பாங்க. சரி, ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அது பயமாயிரும். ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இன்றைக்கி எனக்கே நல்லா தெளிவாக தெரியுது, எல்லோரும் கொஞ்சம் டல்லாக இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெளிவாக தெரியுது. அதனால் இதை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு படிக்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். என்ன அப்டேட் வந்தாலும் நமக்கு ரொம்ப நல்லது தான், ஓகேங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே எளிமையாக இருக்கும். ஏன்னா இது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கேன். அதனால் ரொம்ப எளிமையாக இருக்கும். நாளைக்கு இப்படி எளிமையை எதிர்பார்க்காதீங்க. நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும், ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி உண்டான டெஸ்ட்டை இன்றைக்கே எழுதுங்க. நான் நோட்ஸ் கொடுத்துட்டேன், நோட்ஸ் எடுத்து படிங்க. நான் காலையில் ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன், எத்தனை பேர் நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, இமேஜ் எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு நிறைய மெசேஜுங்க, ஓகேங்களா? எல்லோரும், அக்கா நான் நோட்ஸ் எடுத்து தான் படிக்கிறேன், நோட்ஸ் எடுத்து தான் படிக்கிறேன். நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னா, அவங்க எல்லாத்தையும் படிப்பிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த அவங்களுடைய நோட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஓகே கொலேஜ் பண்ணி நான் நம்மளுடைய குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், எத்தனை பேருங்க நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, இப்படியே நோட்ஸ் எடுத்து படிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இதனுடைய அருமை உங்களுக்கு எக்ஸாமில் நீங்கள் ஃபில் பண்ணி சொல்லுவீங்க கண்டிப்பாக. ஓகே, நம்ம நோட்ஸ் எடுத்தது வீண் போகலை அப்படிங்கிறத நீங்கள் அப்போ உணர்வீங்க, ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நிந்திருங்கள். முயல்வோம், வெல்வோம், வெற்றியடைவோம். வெற்றியடையத்தான் போகிறோம், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. கண்டிப்பாக நம்ம வெற்றியடையலாம். நன்றி.